தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் விநாயகர் சிலைகளை நாம் ஆற்று நீரில் கரைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலானோருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம தமிழ் டெக் டுடே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் வினைகளை தீர்ப்பவர் அனைவராலும் போற்றப்படும் கடவுள் விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி என்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகர் சிலைகளை ஆற்று நீரில் கரைப்பதற்கான முக்கிய காரணம் ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணல்களை கரைத்து கொண்டு போயிருக்கும் அதனால் அங்கே நீர் என்பது நிலத்தில் இறங்காமல் ஓடி கடலை சென்றடையும் ஆனால் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் இறங்கும் அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைக்க செய்தார்கள் ஈரக்களிமண் என்றால் சீக்கிரம் கரைந்து நீரின் வேகத்தோடு சென்றுவிடும் சற்று காய்ந்த களிமண் அதே இடத்தில் படிந்துவிடும் இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் என்பதற்காகத்தான் விநாயகரை நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதற்காகத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடுகிறோம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்